நிகழ்வில் சிறப்புரை வழங்குவதற்காக எழுத்தாளரும் பேராசிரியருமான மானசீகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நின்னை சில வரங்கள் கேட்பேன் வினேரே இன்றனுக்கு தருவாய் இன்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலாதழிந்திடல் வேண்டும் இனி என்னை புது உயிராக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் இறையே என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் வாசக சாலையின் நண்பர்களுக்கும் மேடையில் விருது பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான மூத்த படைப்பாளிகளுக்கும் வளரும் படைப்பாளிகளுக்கும் இரவு எட்டரைக்கு பிறகும் பாதி நாற்காலிகள் ஆளில்லாமல் தவித்து கொண்டிருக்க மீதம் இருப்பவர்கள் சிறப்புரையை கேட்டுவிட்டு போக வேண்டும் நிகழ்வு முடியும் வரை இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கிய சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக தன்னுடைய உரையில் சில விஷயங்களை பதிவு செய்தார் ஒரு நீண்ட பாரம்பரியத்தின் தொடர்ச்சி நாம் நவீன இலக்கியம் என்பது அல்லது இன்றைக்கு எழுதுகிற சிறுகதை நாவல் என்பது கவிதை என்பது வெட்டவெளியில் வெளியில் முளைத்ததல்ல ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாய் இன்றைக்கு இலக்கியம் நிலை பெற்றிருக்கிறது ஆனால் இன்றைக்கு சூழல் நிறைய மாறியிருக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இலக்கிய சூழல் இன்றைக்கு இல்லை ஏன் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இலக்கிய சூழல் இல்லை இன்று ஒரு வேறு மாதிரியான சூழலில் இலக்கியம் படைக்க வேண்டிய நிர்பந்தம் படைப்பாளிகளுக்கு வாய்த்திருக்கிறது நான் சமீபத்தில் விளையாட்டாய் ஒரு கதை படித்தேன் பொதுவாக திரைப்படங்களில் சொல்வார்கள் இந்த கதையில் வரும் சம்பவங்கள் யாரையும் குறிப்பிடுவன அல்ல அப்படி சொன்னாலே யாரையோ குறிப்பிட போறன்னு அர்த்தம் இந்த கதையில் வரக்கூடிய சம்பவங்கள் நம் அனைவரையும் குறிப்பிடுவன என்கிற குறிப்போடு அந்த கதையை சொல்லப்போகிறேன் விளையாட்டான கதை தான் பெரிய எழுத்தாளர் எழுதிய கதையெல்லாம் அல்ல ஒரு சாதாரணமான ஒரு கதை ஒரு ஊரில் விசித்திரமான ஒரு போட்டி வைத்தார்கள் இந்த போட்டி என்னன்னா காட்டுக்குள்ள போய் சிங்கத்தை பிடிச்சிட்டு வரணும் அதான் போட்டி முதலில் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருவர் போனார் காட்டுக்குள்ளே போனார் ஐந்தே நிமிடத்தில் ஒரு சிங்கத்தை குடிச்சிட்டு விட்டார் போட்டி நடத்துகிறவர்கள் பாராட்டினார்கள் ரெண்டாவது ஒரு மில்டரி மேன் போனார் அரை மணி நேரம் ஆச்சு இவர்கள் வருகிற போதே எதிர்பார்த்தார்கள் சுடாத துப்பாக்கி வைத்திருக்கிற போலீசே ஒரு சிங்கத்தை பிடிக்கிற போது சுடுகிற துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய ராணுவ வீரன் கண்டிப்பாக அதைவிட கூடுதலாகத்தான் பிடிப்பான் வந்து பார்த்தால் ராணுவ வீரன் அரை மணி நேரத்தில் இரண்டு சிங்கங்களை பிடித்து கொண்டு வந்து விட்டான் மூன்றாவதாக ஒரு எழுத்தாளர் போனார் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆளக்கனார் போட்டி அறிவிக்கிற குழு காட்டுக்குள்ளே போய்விட்டது அவர்களுக்கு என்ன சந்தேகம் என்றால் வாசகர்கள் தான் தலைமறைவாவார்கள் படிப்பவர்கள் தான் தலைமறைவாவார்கள் கேட்பவர்கள் தான் தலைமறைவாவார்கள் இங்கென்ன எழுத்தாளனே தலைமறைவாகிவிட்டான் இரண்டு மணி நேரமா ஆள காணா போட்டி நடத்துகிற குழு காட்டுக்குள்ளே போனால் அந்த எழுத்தாளன் பத்து சிங்கங்களை கட்டி மரத்தில் தொங்க விட்டிருந்தான் கையிலே ஒரு விறகு கட்டை சிங்கத்துக்கு பக்கத்தில் போய் விறகால் அடிக்க சிங்கத்தின் காதில் ஏதோ சொல்ல முயலுகிறான் போட்டி நடத்துகிறாள்ல ஒரு ஆள் துணிஞ்சு போயிட்டான் அந்த பக்கம் என்னதான் சொல்கிறான் எதுக்கு அடிக்கிறான் சரி அந்த காதுக்குள்ள என்னதான் சொல்கிறான் பக்கத்தில் போய் கேட்ட தான் தெரிஞ்சது விறகால் அடித்துக்கொண்டே அந்த எழுத்தாளன் சிங்கத்தின் காதுக்குள் சொல்லியிருக்கிறான் பத்து சிங்கத்திட்டையும் மரியாதையாக என்னை எழுத்தாளன்னு ஒத்துக்க ஒரு சமூகத்தை தன்னை எழுத்தாளன் என்று ஒத்து ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக சில எழுத்தாளர்கள் போராடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எழுத்து என்பது இயல்பானது நண்பர்களே இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் இல்லையா விருதுகளை மறுப்பதற்கும் ஒரு எழுத்தாளன் பழக வேண்டும் எல்லா விருதுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எனக்கு வாசக சாலையில் ரொம்ப பிடித்ததே சில விஷயங்களை மிக அழகாக பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இயல்பாகவும் சில நல்ல விஷயங்கள் நடந்து விடுகிறது இன்றைக்கு சார் நிவேதிதாவிற்கு பிறந்த நாள் சாரு நிவேதிதா விருது வாங்க வந்திருக்கிறார் உலகத்தில் ஒரு எழுத்தாளனுக்கு இதைவிட சிறந்த பிறந்தநாள் பரிசை வேறு யாரும் தர முடியாது வாசகசாலை சாலை தந்திருக்கிறது சார் நிவேதாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நாள் காலையில் பார்த்தேன் மாலையில் விருது வாங்குவதற்காக வந்திருக்கிறார் எல்லோரும் படைப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் படிப்பதற்கான ஒரு தலைமுறையை முதலில் வாசகசாலை என்கிற பெயரில் உருவாக்கி அதற்கு பிறகு படைக்கிறவர்களை கொண்டாடுகிற வேலையை வாசகசாலை செய்து வருகிறது அதற்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள் உண்மையிலே வாசகசாலைக்காக கைதட்டலாம் ஏன்னா தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை ஒரு இளம் தலைமுறையை இளைஞர்களை தொடர்ந்து வாசக சாலை உருவாக்கி கொண்டிருக்கிறது நிறைய இளைஞர்கள் படிக்கிறார்கள் நான் எப்போதுமே இலக்கிய கூட்டங்களுக்கு போனால் எத்தனை நரைக்காத தலைகள் இருக்கின்றன என்று எண்ணி பார்ப்பேன் இங்கு மட்டும்தான் அமைப்பையே நடத்துகிற தலையே நரைக்காத இளம் தலைகள் நடத்தி கொண்டிருக்கின்றன உண்மையிலே தமிழ்நாட்டில் இது மிக முக்கியமான விஷயம் டையடிக்கிறாங்களான்னு கேட்குறாங்க அது இல்லை நண்பர்களே ஒரு நீண்ட பாரம்பரிய மிக்க மொழியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகளை கொண்டாடுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது லதா அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் நான் இந்த புத்தகத்தை விருதுக்காக அனுப்பவில்லை ஏன் விருதுக்கு ஒரு புத்தகத்தை அனுப்ப வேண்டும் தகுதியான புத்தகம் என்றால் அவர்களே விருது திரட்டும் என்கிற ஒரு செய்தியைச் சொன்னார் சொல்லிவிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சொன்னார் உண்மையிலே கேட்க வேண்டியதில்லை ஒரு படைப்பாளன் அப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட படைப்பாளர்களைத்தான் இந்த சமூகம் உருவாக்க வேண்டும் காலம் காலமாக நம்முடைய படைப்பாளிகள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் புவியனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தது என்று சொன்னவன் பாரதி தமிழ்நாட்டுக்கு ஒரு கவியரசர் இல்லை என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் சுப்பிரமணிய பாரதியாகிய நான் வந்துவிட்டேன் என்று தன்னை ஒரு கவியரசனாக பிரகடனப்படுத்திய ஒரு முன்னோடியினுடைய வாரிசுகள் நாம் நோபல் பரிசு பெற்றவர் தாகூர் தாகூரை பாரதி சென்னையில் வைத்து சந்திக்கிறான் தாகூருடைய கீதாஞ்சலி புகழ்பெற்ற நூல் தாகூரை பார்த்து பாரதி கேட்கிறான் நீர்தான் தாகூர் ஆமான் தாகூர் உமக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்களா ஆமா நான் ஒருவன் உயிரோடு இருக்கிற போது உனக்கு யார் நோபல் பரிசு கொடுத்தது எவ்வளோ சேட்டை பாருங்க நான் ஒருவன் உயிரோடு இருக்கிற போது அது பாரதியின் இயல்பு ஜூவுக்கு போனால் கூட சிங்கத்திட்ட போய் நின்று காட்டு ராசா கவிராசா வந்திருக்கிறேன் கவ்வாரி கை கொழுக்கணுமே பாரதி சிங்கத்துட்ட செல்லம்மா பாரதி டைரியில் எழுதுறா பாரதி இப்படி கிறுக்குத்தனம் செய்த போது உண்மையிலே செல்லம்மா பாரதியா வாழ்றது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க பாரதி மாதிரி ஒரு ஆளுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்து பெண்களின் கஷ்டம் இருக்கிறதே அது ரொம்ப கஷ்டம் பாரதி மாதிரி ஒரு எப்போது என்ன செய்வான் என்கிற ஒரு பைத்தியக்காரத்தனத்திற்கும் கிறுக்குத்தனத்திற்கும் ஆட்பட்டு இருக்கிற இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை போல படைப்பாளிகள் எல்லோருமே அந்த மாதிரியான ஆட்கள் தான் நட்டு கலண்ட கேஸ் தான் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் எப்போ என்ன செய்வான்னு தெரிய முடியாது வீட்டில் அரிசி வாங்கி தர தரமாட்டாரு செல்லம்மா போய் கேட்குறா பாரதி அரிசி வாங்கி தரமாட்டேங்கிற அரிசி வாங்கி கொடு வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை நம்மால் என்ன பதில் சொல்றான் தெரியுமா நீ திருமகளின் அம்சம் உன் வாயில் இல்லை என்கிற சொல் வரக்கூடாது ஏண்டா இல்லைங்கிறத வேற எப்படி சொல்றது அரிசி இல்லை என்றால் அகரம் இகரம்னு சொல்லணும் நான் புரிஞ்சுக்கிருவேன் அகரம் இகரம் அரிசி இல்லை இல்லைங்கிற சொல்லு வரக்கூடாது அதையும் மீறி பக்கத்து வீட்டில் போய் அரிசி வாங்கி வருகிறாள் நம்மால் அரிசியை சூற விட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம்னு சூற விடுறோம் அந்த அரிசியை இப்படிப்பட்ட ஒரு ஆளோட வாழ்றது எப்படி கஷ்டம் அதனால தான் செல்லம்மா பாரதி டைரியில் எழுதுகிறாள் பாரதி சிங்கத்தோட கை குலுக்கி நானே அந்த நேரத்தில் நான் டைரியில் என்ன எழுதினேன் தெரியுமா இறைவா அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடு இவனுக்கு இல்லை படைப்பாளிகள் எல்லா காலகட்டத்திலும் கம்பன் இல்லையா மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று கேட்டவன் கம்பன் தாயால் பிறந்தேன் தமிழால் சந்தி தமிழால் சிந்தித்தேன் நாயே உன்னை நடுவீதியில் சந்தித்தேன் நீ யார் என்னை இரு என்று சொன்ன என்று கேட்டவன் பட்டுக்கோட்டை இந்த கம்பீரம்தான் எழுத்தாளனுடைய மகத்தான அடையாளம் ஒரு எழுத்தாளனை அவன் கம்பீரத்தோடு கவர கௌரவிப்பதற்கிறதே அவனுடைய கம்பீரத்தோடு அங்கீகரிப்பது இருக்கிறதே அதுதான் முக்கியமான விஷயம் அந்த வேலையை வாசகசாலை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா வாசக சாலை மிக குறைவாக விருது கொடுத்திருப்பதாலே இந்த விருதை நான் பெரிதாக கருதுகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா முதல் புத்தகத்தை எழுதுகிறவனுக்கே விருது கிடை கொடுத்து விடுகிறார்கள் முதல் புத்தகத்தை எழுதுகிற தரமான படைப்பாளிகளுக்கு விருது தருவது என்பது வேறு ஒரு எழுத்தாளனை ஒரு படைப்பாளனை விருது கெடுத்து விடக்கூடாது விருது என்பது அவன் செல்ல வேண்டிய பாதைக்கு சூட்ட வேண்டிய சரியான அங்கீகாரமே தவிர விருது என்பது ஒரு மிதப்பை தரக்கூடிய விஷயம் அல்ல இன்னும் சொல்ல போனால் இலக்கியம் திருக்கே அது புகழுக்குரிய இடம் இல்லைங்க பணம் சம்பாதிப்பதற்கான இடம் இல்லை நுட்பமான மனம் கொண்ட மனிதர்கள் இயங்குகிற ஒரு துறைதான் இலக்கியம் இது நுண்ணிய மனம் கொண்டவர்களுக்கானது இது கு குஸ்தி பயில்வானுகளுக்கானது இல்லை இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு நவீன இலக்கியத்தின் பெரிய சிக்கலை என்ன தெரியுமா வன்முறையாளர்களும் குஸ்தி பயன்வான்களும் நிறைந்த இடமாக நம்முடைய இலக்கியம் நிறைந்து விட்டது நம்முடைய துயரம் இலக்கியம் என்பது நுண் உணர்வாளர்களுக்கானது நுட்பமான மனம் கொண்ட மனிதர்களுக்கானது மிக மெல்லிய ஏங்குகிற சாதாரண ஒரு அணிச்சம்புவைப் போல் மனம் கொண்ட மனிதர்களுக்கான ஒன்றாகத்தான் இலக்கியம் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது நண்பர்களே இன்றைக்கு அற்புதமான மகத்தான படைப்பாளிகள் பலருக்கு இங்கே விருதினை தந்திருக்கிறார்கள் இந்த விருது தேர்வை நான் முதலில் பாராட்டுகிறேன் தகுதியற்ற படைப்புகளுக்கு வாசகசாலை விருது தரவில்லை என்பது வாசகசாலையினுடைய தரத்தை காட்டுகிறது எழுத்தாளர்களுடைய தகுதியை காட்டுகிறது இதில் சிலரை நான் முகநூலிலே படித்திருக்கிறேன் சிலருடைய நூல்களை படித்திருக்கிறேன் நம்முடைய அன்பிற்கினிய தட்டப்பாறை எழுதிய யூசுப் அவர்களுடைய முந்தைய படைப்புகளை நான் வாசித்திருக்கிறேன் இந்த படைப்பை பற்றி அவர் சொல்லுகிற போது இது ஒரு அகதியின் கதை என்பதை குறிப்பிட்டார் ஒரு அகதிகளின் கதை எல்லா காலகட்டத்திலும் அகதிகள் துயருடையவர்களாக கஷ்டப்படுகிறவர்களாக வேதனையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கவிஞன் தான் ரொம்ப அழகாக எழுதியிருந்தான் ஹெலிகாப்டர் தாழ பறந்து வந்தால் ஒவ்வொரு நாட்டு குழந்தையும் என்ன செய்யும் என்று கேள்வி எழுப்புகிறான் ஹெலிகாப்டர் தாழ பறந்து வந்தால் ஒவ்வொரு நாட்டு குழந்தையும் என்ன செய்யும் ஒரு அமெரிக்க குழந்தை பார்க்கும் என் அப்பா மதிய உணவுக்கு வந்து விட்டாரா என்று யோசிக்கும் ஏனென்றால் மதிய உணவுக்கு கூட ஹெலிகாப்டரில் வருகிற வசதி படைத்தவர்கள் நிறைந்த ஒரு தேசமாக ஒரு டாலர் தேசமாக அமெரிக்கா இருக்கிறது என் அப்பா மதிய உணவுக்கு வந்து விட்டாரா என்று ஒரு அமெரிக்க குழந்தை யோசிக்கும் ஒரு ஜப்பானிய குழந்தை இது என்ன மாடல் ஹெலிகாப்டர் என்பதை தேடி ஹெலிகாப்டர் என்ன மாடல் இது மாதிரி ஒன்றை நாமும் எதிர்காலத்தில் தயாரிக்கலாமா என்று தேடி பார்க்கும் ஆனால் ஒரு ஈழத்தில் பிறந்த குழந்தையோ ஒரு பாலஸ்தீனத்தில் பிறந்த குழந்தையோ ஹெலிகாப்டர் தாழ பறந்து வந்தால் பக்கத்தில் பதுங்கு குழி இருக்கிறதா என்று தேடி பார்க்கும் ஒரு அகதிகளின் வழி இருக்கிறதே நாடில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறவனுடைய வழி இருக்கிறதே அந்த வழி மிக முக்கியமானது அதுபோன்ற வழிகளை பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர்களுக்கு விருது தருவது மிக முக்கியமான விஷயம் அந்த வேலையை வாசகசாலை மிகச்சரியாக செய்திருக்கிறது உண்மையிலே யூசுப் அவர்களை போன்ற இங்கிருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் லதா அவர்களுடைய குரல் மிக முக்கியமானது ஒரு காமம் சார்ந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து ஒரு மனத்தடையோடு பேசாமல் தப்பித்து கொண்டே இருக்கிறோம் நண்பர்களே இந்த மனத்தடை எப்போது வந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இது தமிழ் சமூகத்தின் பொதுவான குணம் அல்ல காமத்தை மிக வெளிப்படையாக பேசிய சமூகம் தமிழ் சமூகம் வெள்ளி வீதியாருடைய பாடல்களை நீங்கள் சங்க இலக்கியத்தில் வாசித்து பார்த்தால் இதனுடைய வேர்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உண்மையிலே நம்முடைய இன்றைய நவீன இலக்கியவாதிகள் நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா மரபான இலக்கியங்களை நாம் அதிகம் வாசிப்பதில்லை நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டு கால வேறு இருக்கிறது அதற்கும் தாண்டிய வேறு இருக்கிறது யார் செய்த வேலை என்று தெரியவில்லை ஏதோ சில சிறு பத்திரிகையாளர்கள் அறுபதுகளில் ஐம்பதுகளில் தமிழில் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன ஒற்றை வார்த்தைகளை இன்றைக்கு வரை அப்படியே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் இது முதல்ல எழுத்தாளர்கள் மாற்ற வேண்டிய முதல் விஷயம் இது நான் வாசக சாலைக்கும் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் நீங்கள் எப்படி சிறுகதைகளை கவிதைகளை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான தலைமுறையை தயார் செய்கிறீர்களோ அதைப்போல நம்முடைய மரபு இலக்கியங்களை வாசிப்பதற்கான ஒரு வேலையையும் வாசகசாலை தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த தருணத்தில் நான் நண்பர் அருண் கார்த்தி போன்ற நண்பர்களுக்கு முன்வைக்கிறேன் ஒரு பெரிய பாரம்பரியம் அது அதிலிருந்து நாம் இன்றைக்கு வேறொன்றை சொல்ல முடியும் நீங்க கம்பராமாயணம் ஒரு காப்பியம் இருக்கிறது அந்த காப்பியத்தை படிக்கிற போது ஒரு நவீன எழுத்தாளனுக்கு வேறொரு புதிய கோணம் புதிய விஷயம் தோன்றும் ஒரு கவியரங்க கவிதையிலே தோன்றியிருக்க அப்துல் ரஹ்மான் ஒரு கவியரங்க கவிஞர் அவர் அவர் இஸ்லாமியர் பிறப்பால் கம்பன் கழகங்களில் போய் கவிதை பாடுகிறார் கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலம் என்ன யோசிச்சு பாருங்க பனிரெண்டாம் நூற்றாண்டு அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த காலம் நம்முடைய காலம் கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது பனிரெண்டாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் எழுதப்பட்ட காப்பியம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு படைப்பாளன் நம்மோடு உட்கார்ந்திருக்கிறான் பேசி கொண்டிருக்கிறான் கு அழகிரிசாமி தமிழின் மகத்தான எழுத்தாளர் குழந்தைகளினுடைய உளவியலை குழந்தைகளினுடைய மனதை அழகிரிசாமி அளவிற்கு சித்தரித்த ஒரு எழுத்தாளரை தமிழ தமிழில் மட்டுமல்ல உலக இலக்கியங்களிலே பார்க்க முடியாது அந்த அழகிரிசாமி வீட்டில் புள்ளை அடிச்சிட்டார் என்ன பிரச்சனைனாலும் குழந்தைகளை தான் அடிக்கிறோம் தன்னுடைய குழந்தையை அடித்து விடுவார் அடித்து விட்டுட்டு இனிமேல் குழந்தையை அடிக்க மாட்டேன் இது கம்பராமாயணத்தின் மீது சத்தியம்னு டைரியில் எழுதியிருப்பார் இனிமேல் குழந்தையை அடிக்க மாட்டேன் இது கம்பராமாயணத்தின் மீது சத்தியம் யோசிச்சு பாருங்க ஒரு படைப்பாளன் செத்து எத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கு எழுதுகிற ஒரு எழுத்தாளனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சத்தியம் வாங்குகிற நிலையில் இருக்கிறான் மகத்தான படைப்பாளர்கள் சாவதே இல்லை போல நாம் நினைத்தால் பார்க்க முடியும் நாம் நினைத்தால் பார்க்க முடியும் நாம் நினைத்தால் கம்பனை பார்க்க முடியும் நீங்கள் கம்பனுடைய மகத்தான படைப்புகளை இன்றைக்கு கொண்டு அதை முழுமையாக முழுமையாக கூட படிக்க வேணாங்க நூறு பாட்டு கூட தெரியாம இருக்க வேணுமா கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடலையாவது மேடையில் சொல்ல தெரிந்த ஒரு நவீன எழுத்தாளன் என்பவன் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறான் என்பது எவ்வளவு அது இந்த வேர்களை விட்டு விட்டு இந்த வேர்களை தொடாமல் போய் நாம் எதை சாதிக்கப் போகிறோம் எதை பிடிக்க போகிறோம் எதை அடைய போகிறோம் கவியரங்க கவிதைக்கே உதவுது அப்துல் ரஹ்மானுடைய கவியரங்க கவிதையில் ஒரு வித்தியாசமான கற்பனையை செய்கிறார் இந்த கம்பராமாயண கதாபாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து நிப்பாற்றுறார் ஜட்ஜு அதை பார்த்து கேள்வி கேட்கிறார் பர்ஸ்ட் ராவணன்ட கேள்வி நீ ஏன்டா சீதையை கடத்துனன்னு கேட்கிறாரு உன் மேல பெண்ணை கடத்துன கேஸ் இருக்கு சீதையை ஏன் கடத்துன அவன் சொல்லியிருக்கான் இரு விழிகள் கொண்டவரே இவழழகில் மயங்கிடுவார் இருபது விழிகள் கொண்டவன் நான் எப்பாடு பட்டிருப்பேன் ரெண்டு கண்ணு இருந்தாலே சீதையை பார்த்தா அவுட்டு எனக்கு எத்தனை பத்து இன்ட் ரெண்டு இருபது கண்ணு இரு விழிகள் கொண்டவரை இவளகில் மயங்கிடுவார் இருபது விழிகள் கொண்டவன் நான் எப்பாடுபட்டு இருப்பேன் அனுமார கூப்பிட்டு நீ எதுக்கு இலங்கையை போய் எரிச்ச அவன் சொன்னா ராவணன் இருக்கானே அவன் சிவபக்தன் சிவபக்தர்கள் நெற்றியில் திருநீர் பூசுவார்கள் அதனால் திருநீர் பூசுவதற்கு சாம்பலை கொடுத்துட்டு வந்தேன் தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தனையரித்து பொடியாக்கி தந்துவிட்டேன் திருநீர் பூசுவதற்கு சாம்பலை கொடுத்து வந்துட்டேன் அடுத்து கிரீடத்தை பார்த்து கேட்டிருக்காரு ஜட்ஜு கிரீடமே நீ ராமனுடைய தலையிலல்லவா இருக்க வேண்டும் ஏன் பதினான்கு வருடங்கள் விட்டு பிரிந்தாய் கிரீடம் சொன்னதான் வானம் நானும் வண்ண அழகன் மேல் தேனும் நானும் தித்திப்பு மொழி சீதையும் ஆசையுற்றால் நானும் ஆசையுற்றேன் அவளுக்கு பாணி கிரகணம் எனக்கு பதினான்காண்டு பாவக்கிரகணம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று யோசித்து பார்த்தேன் பிறகுதான் உண்மை தெரிந்தது ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் அவதாரம் எல்லோரும் அவன் அடியை தொட ஆசைப்படுவார்கள் நான் அவன் முடியை தொட ஆசைப்பட்டேன் அந்த தகாத ஆசைக்கு தண்டனை கிடைத்தது நீங்க அந்த காப்பியும் எழுதி எத்தனை வருஷம் இந்த கவியரங்க கவிதை எழுது எழுதிய காலம் எது இந்த எண்ணூறு ஆண்டுகளை இந்த ஆயிரம் ஆண்டுகளை இணைப்பது எது இந்த வேரைத்தான் நாம் உள்வாங்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் மரபு சார்ந்த இலக்கியங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன படைப்பாளிகள் கண்டிப்பாக வாசிக்கிற போது நம் மொழியில் இன்னும் மகத்தான படைப்புகள் மெருகேறும் உருவாகும் லதா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கட்டுரை நூலை எழுதியிருக்கிறார் அவருடைய நிறைய முகநூல் பதிவுகளை நான் வாசித்திருக்கிறேன் அதில் அந்த குரல் இருக்கிறது இன்றைக்கு காமத்தை பற்றி சில வார்த்தைகளை பற்றி கூட பேச தயங்குகிறோம் நேற்று என் கிளாஸில் வழக்கமாக கதை சொல்ல சொல்லுவேன் சிலபஸ்க்கு வெளியில் இருக்கிற கதைகளையும் மாணவர்கள் சொல்லுவார்கள் ரெண்டு பேரை கதை சொல்ல சொல்லியிருந்தேன் ஒரு பொண்ணு எந்திரிச்சா எந்திரிச்சி என்கிட்ட வந்து சார் கதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னமானேன் கதாபாத்திரத்தின் பேரை நான் மாற்றி சொல்லிக்கிறேன் ஏன் கதையாசிரியன் எழுதின பேரை நீ ஏன் மாத்துறேன்னு கேட்டேன் இல்லை சார் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் பொம்பளை பிள்ளைகிட்ட சில விஷயங்களை ரொம்ப அழுத்தி கேட்க முடியாது ஒரு கிளாஸை விட்டு ஒரு பையன் போகிறான்னா எங்கடா போகிறான்னு கேட்க முடியும் இடையில் பெண்களிடம் கேட்கக்கூடாது என்பது ஒரு பேராசிரியனாக எனக்கு தெரியும் இயற்கையினுடைய பல்வேறு விஷயங்கள் உண்டு அதை வகுப்பில் கேட்க முடியாது சரி ஏன் சொல்கிறான்னு தெரியல சொல்லுமானு அந்த பொண்ணு நான் விடியுமா கதையை சொல்ல போகிறேன் கூப்பா ராஜகோபாலனுடைய கதைன்னு அது விடியுமா கதைணே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்க என்ன பிரச்சனைன்னு ஏன்னா அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் குஞ்சம்மாள் குஞ்சம்மாங்கிற வார்த்தைய மாணவர்களின் முன்னால் சொல்லுவதற்கு தயங்குகிற ஒரு பெண் இன்றைக்கு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான் குஞ்ச கெட்ட வார்த்தையாக்கிட்டான் நம்ம நாட்டில் சீனை கெட்ட அன்னைக்கு கம்பராமாயணத்துல ஒரு சீனுங்கிறேன் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறோம் கம்பராமாயணத்திலே சீன்னா என்னங்க சீன் நிறங்களையே கெடுத்துட்டோமே பச்சை வச்சையா பேசுறாங்கிறோம் ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுனா மோசமா படம் எடுத்தா ப்ளூ பிலிம்ங்குறோம் மோசமா பத்திரிக்கை எடுத்தா எல்லோ மஞ்ச பத்திரிக்கை மோசமான இடத்துக்கு ரெட்லைட் ஏரியா நாலு கலரை பண்ணியாச்சு இந்த உலகில் எது கெட்டை கெட்ட வார்த்தை முளை என்கிற சொல் சங்க இலக்கியத்தில் நீங்கள் எத்தனை இடங்களில் பார்க்க முடியும் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக பெண்ணினுடைய உறுப்புக்கள் சார்ந்த சொற்களை காமம் சார்ந்த குந்தளிப்புக்களை பேசிய மரபு தமிழில் உண்டு எங்கே காண போச்சது இடையில் எங்கே போனது முட்டுவெண்கொள் தாக்குவெண்கொள் ஓ ஒல் என கூவுவென்கொள் அலமரல் அசைவழி அழைப்பை என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊர்க்கேங்கிறாங்க அவையார் நமக்கு ഔவையாரே எத்தனை ഔையார்ன்னு தெரியாது பல அவையார் உண்டு ஔங்கிற பெயரில் நான்கு பெண்கள் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள் இன்குலாப் ஔவை என்கிற பெயரில் ஒரு நாடகமே எழுதியிருக்கிறார் ஒரு அவை அல்ல நான்கு அவைகள் குறைந்தபட்சம் அறிவுடைய பெண் யாரெல்லாம் வாழ்ந்தாலோ அந்த பெண்ணை இந்த சமூகம் அவ்வை என்கிற பெயரில் அழைத்திருக்கிறது நம்ம எல்லா அவ்வையும் போட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கி ஒரு புராண படம் ஒண்ணு எடுத்து ஒரு தடியை கையில கொடுத்து அவையார வயசான கிழவி அவ அதிகமானோட சரக்கடிச்சவ கல் பெரினே எமக்கீயும் மண்ணே பெரிய கல் பெரியனே யான் பாட தான் உவந்துன்னும் மன்னேன் என்ன மீனிங் தெரியுமா குவாட்ரு கிடச்சா எனக்கு கொடுத்துருவ ஆஃபு கிடச்சா என்னை பாட்டு பாட சொல்லி நீ அடிப்ப உடனே சில பேர் யாராவது கலாச்சார காவலர்கள் இருந்தால் நாளைக்கு அவைக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்து விடாதீர்கள் வீதி நிறைந்த பெரும் போராட்டம் அவ்வையை மன்னிப்பு கேள் நமக்கு ஓசோன் ஓட்ட வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா தோழர் தமிழ்ச்செல்வன் தான் சமீபத்தில் சொன்னார் எல்லாத்துக்கும் போராடி பழகிட்டோம் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஹைட்ரஜன் கீழியமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஹைட்ரஜன் கீழியமாக மாறிக்கொண்டே இருக்கிற போது ஒரு நாள் நிச்சயமாக சூரியனுடைய சக்தி தீர்ந்துவிடும் இந்த உலகம் அழிந்துவிடும் அதனால நம்மால் போய் நின்று ஹைட்ரஜனே ஹைட்ரஜனே ஹீலியமாய் மாறாதேன்னு போராடினாங்க என்ன நம் எல்லாவற்றுக்கும் போராடுதல் எல்லாவற்றுக்கும் எதிராக கிளம்புதல் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டல் என்பது சரியான விஷயம் அல்ல அது அவ்வை காலத்தில் அப்படி ஒரு மரபு இருந்திருக்கிறது சாதாரண விஷயமாக இருந்திருக்கிறது அந்த அவ்வை வேறு புராண காலத்து அவ்வை வேறு நீதி நூல் சொன்ன அவ்வை வேறு இந்த வேறுபாடுகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் இன்றைக்கு எழுத்தாளர்களாக வாசிப்பாளர்களாக நாம் இருக்க முடியாது வாசக சாலையினுடைய சிறப்பாக நான் பார்ப்பது வாசகசாலை முதலில் வாசிக்க வைப்பதைத்தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எழுதிய மரபான மூத்த எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களின் சிறுகதைகளை தொடர்ந்து வாசகசாலை பல இளைஞர்களை வாசிக்க வைத்தது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஒரு வாசிப்பு கலாச்சாரம் அடுத்த தலைமுறையில் பெருகி இருப்பதற்கு நான் ஒரு பேராசிரியராக சொல்கிறேன் வாசக சாலையை ஆற்றிய பணியை எங்களைப் போன்ற தமிழ் பேராசிரியர்கள் ஆற்றவில்லை என்பதை குற்ற உணர்வோடு ஒப்புக்கொள்கிறேன் சும்மா மேடைக்காகலாம் பேசல இன்றைக்கு வகுப்பறைகளில் நவீன இலக்கியத்திற்கு கிட்டத்தட்ட இடமே இல்லை இந்த இந்த வித்தியாசங்களை நாம் ஒன்று நினைத்து எழுதி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாசகர்கள் யார் அடுத்த தலைமுறை எப்படி உருவாகி யோசிச்சு பாருங்க லதா இப்படி எழுதியிருக்காங்க ஆனால் குஞ்சுன்னு சொல்ல வகுப்பில் வெட்கப்பட்டு ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறாள் இந்த இடைவெளி எப்படி சரி செய்ய போகிறோம் ஆண்டால் பாடலையா மன்மதனை நோக்கியே பாடுகிறாள் இடையில் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு இங்கிலாந்து நம்மை ஆண்ட காரணத்தினால் ஆங்கிலேயர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விதமான பார்வை நம்மை ஆட்கொண்டதால் நிகழ்ந்த விஷயமே தவிர தமிழ் சமூகத்தின் கலாச்சார மனதில் எப்போதும் காமத்தை வெளிப்படையாக பேசுகிற மரபு இருந்திருக்கிறது இன்றைக்கு காமத்தை குறித்து யாராவது எழுதினால் அது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று நாம் முழங்குவதற்கு காரணமே தமிழ் கலாச்சாரம் குறித்த புரிதலை மரபான தமிழ் இலக்கியங்களை வாசிக்காமல் அணுகுவதுதான் காரணம் அந்த வகையில்தான் அவருடைய கழிவறை இருக்கை என்கிற நூலை மிக முக்கியமானதாக பார்க்கிறேன் அதைவிட எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா ரெண்டு மகத்தான படைப்பாளிகள் சாரு ஒரு அற்புதமான எனக்கு அவருடைய நாவல்கள் பிடிக்குதோ இல்லையா அவருடைய உரைநடை ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கு கூட முகநூலில் ஒரு நீண்ட விவாதம் கொண்டிருக்கிறது தமிழ் உரைநடையை புதுமை பித்தனுக்கு பிறகு வளர்த்தெடுத்தவர் யார் முதலில் தமிழ் உரைநடை புதுமை பித்தனுக்கு பிறகு வளரவில்லை என்று சொல்வதிலே ஒரு அரசியல் உண்டு கு அழகிரிசாமி என்கிற ஒரு மகத்தான எழுத்தாளனை பேசாமலே காலிவெண்டமே கேட்ட மூணு கதையை சொல்றது அன்பளிப்பு எழுதியிருக்கிறார் ராஜா வந்திருக்கிறார் எழுதியிருக்கார் அந்த மூணு மட்டும் பெஸ்ட் தோழர் தமிழ் சிறுகதை மகத்தான சிறுகதைகள் என்று நீங்கள் ஒரு பட்டியல் போட்டால் அந்த பட்டியலில் அழகிரிசாமியினுடைய இந்த மூன்று சிறுகதைகளும் வந்துவிடும் மிச்சமெல்லாம் குப்பை அதுப்பறம் ஒருத்த மூணு மகத்தான சிறுகதைகளை எழுதிவிட்டு மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தி ஏழு சிறுகதைகளை எப்படி குப்பையாக எழுதுவான் புதுமைப்பித்தன் மட்டுமே கொண்டாடப்பட்டதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருந்தது புதுமைப்பித்தன் ஒரு அரசியலை கேள்வி கேட்டார் நான் சிறுகதையின் திருமூலர் என்கிற பெயரில் அழகிரிசாமி தொடர்ந்து எழுதிக் கொண்டிருக்கிறேன் புதுமைப்பித்தனோடு உரைநடை முடிந்துவிடவில்லை அதற்கு பிறகு மகத்தான உரைநடை எழுதக்கூடிய சிறப்பாக எழுதுகிறவர்களும் இருந்தார்கள் சுஜாதாவினுடைய இடம் வேறு சாருவினுடைய இடம் வேறு ஆனால் சாருவினுடைய சினிமா விமர்சனங்கள் உலக இலக்கியங்கள் பற்றிய குறிப்புகளை நான் ரொம்ப ரசித்தவன் அப்படிப்பட்ட சாருவுக்கு வேறொரு ஜேனரில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இங்கே விருது தந்திருப்பது அதுவும் இன்னொருவரோடு சேர்ந்து செய்கிற ஒரு பணி ஒரு மூத்த எழுத்தாளர் இளம் எழுத்தாளரோடு சேர்ந்து செய்த பணிக்காக விருது தந்திருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம் அதை வாசகசாலை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறது இன்னொருத்தர் எம் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணனை நிச்சயமாக நீங்கள் வாசிக்க வேண்டும் தமிழின் மகத் இரண்டாயிரத்துக்கு பிறகு தமிழில் நிறைய அற்புதமான நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன சமீபத்தில் ஒருவன் நம்மை அளவைத்து விட்டு செத்துப்போனான் பிரான்சிஸ் கிருபா ஒரு நூறாண்டு கால தமிழ் பரப்பில் எல்லா நாவல்களையும் தன்னுடைய கவித்துவத்தால் ஒவ்வொரு சொல்லையும் ஒரு காட்சியாக உருவகிக்கிற திறனால் எல்லா நாவல்களையும் கடந்து தமிழின் மகத்தான நாவலான கண்ணியை எழுதிய பிரான்சிஸ் கிருபா நம்மை விட்டு போய்விட்டார் இன்றைக்கு கோபாலகிருஷ்ணன் நிறைய அற்புதமான நாவல்களை திருப்பூரினுடைய வாழ்க்கையை மணல் கடிகை என்கிற பெயரில் எழுதியவர் கோபாலகிருஷ்ணன் ஒரு திருப்பூரோட லைஃப்பை நீங்கள் அதில் பார்க்கலாம் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புறம் அகத்தில் ஏற்படுத்துகிற அழுத்தத்தை மிக அற்புதமாக பதிவு செய்தவர் ஒரு திருப்பூர் ஒரு ஐந்து இளைஞர்கள் அந்த இளைஞர்களுடைய வாழ்வில் திருப்பூர் நகரம் திருப்பூரினுடைய தொழிற்சாலைகள் ஏற்படுத்துகிற பாதிப்பை பதிவு செய்தவர் கோபாலகிருஷ்ணன் அவருடைய அடுத்த நாவல் மனைமாச்சி அப்புறம் இப்போ ஒரு நாவல் எழுதிருந்தார் இப்படி தமிழின் சிறந்த நாவலாசிரியரை மொழிபெயர்ப்புக்காக வாசகசாலை தேடி கண்டுபிடித்து விருது வந்திருக்கிறது எல்லாவற்றையும் விட முக்கியம் ஒரு வளரும் படைப்பாளிக்கு தருகிற விருது அதுவும் தகுதியான ஒரு படைப்பாளியை தேடி கண்டறிந்து அந்த படைப்பாளிக்கு விருது தருவதென்பது வாசகசாலை தன்னை தொடர்ந்து மிகச் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இன்றைக்கு வளரும் படைப்பாளிகளுக்கு சரியான பாதை இல்லை கொட்டு மேளம்னு டீஜா ஒரு கதை எழுதியிருப்பார் ஒரு டாக்டர் வந்து தன்னைத்தானே புகழ்ந்து தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ள தெரியாமல் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்வதால் அவர் வாழ்வில் அடைந்த தோல்வியை ஆனால் அகத்தில் அடைந்த சந்தோஷத்தை தீஜா ரொம்ப அழகாக அந்த கதையில் பதிவு செய்திருப்பார் இன்றைக்கு நிறைய எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்கள் படிக்க வருகிற வாசகர்களை தனக்கான மேளமாக மாற்றிவிட்டார்கள் ரொம்ப மிக அவலமான ஒரு விஷயம் அது நீங்கள் படைப்பு செயல்பாடு என்பதே எல்லாவற்றையும் மீறுவதிலிருந்து தொடங்குகிறது எல்லாவற்றையும் கேள்வி கேட்பதிலிருந்து தொடங்குகிறது தனக்கு முன்னால் நிகழ்ந்த விஷயங்களை தன் காலகட்டத்தில் வாழுகிற விஷயங்களை தன் காலகட்டத்தில் இருக்கிற விஷயங்களை கேள்வி கேட்கக்கூடிய மகத்தான படைப்பாளர்களாக ஒவ்வொருவரும் உருவாகிற போது படைப்பாளர்களை கொட்டு மேளங்களாக மாற்றுகிற இருந்து புதிதாக எழுத வருகிற எழுத்தாளர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் கடைசியாக ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் நம்முடைய இலக்கிய மரபில் ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த கதைகளை வாசிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய வேர்களை நாம் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் வெளிநாட்டு எழுத்துக்களை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி மகிழ்வதில் ஒரு மகிமையில்லை திறமான புலமையனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் பாரதி நிறைய அயல் தேசத்தில் அற்புதமான கதைகளை வந்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆண்டன் செக்காவை வாசிக்காமல் ஒருவன் சிறுகதையை கற்றுக்கொள்ளவே முடியாது ரொம்ப நுட்பமாக எழுதக்கூடிய எழுத்தாளர் செக்கா செக்காட்ட ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா நூறாண்டுகளுக்கு முன்னாடி செகா எழுதிய கதையை இன்றைக்கு வாசித்தால் இப்போ கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாய் பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார் ஒரு திருட ஒரு வீட்டுக்கு திருட போவான் அவனுக்கு எங்கே பீரோ இருக்குதுன்னு தெரியும் கரெக்டாக அதெல்லாம் கண்டுபிடிச்சி மேலே ஏறி போயிடுவான் கரெக்டாக ஓட்ட போட்டுருவான் பீரோவுக்குள்ளே நகையும் பணமும் இருக்குன்னு தெரியும் அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரியும் பீரோவை துறக்கலான்ட்டு பக்கத்தில் போயிடுவான் எல்லாம் கரெக்டாக நடந்துருச்சு டேட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ஆட்கள் இல்லாத நேரத்தில் இடத்தை சரியாக ஊகித்து விட்டான் கரெக்டாக ஓட்ட போட்டான் பீரோ கிட்டே போயிட்டான் எதிர்பார்க்காமல் அங்கே ஒரு நாய் படுத்துருக்கு இது மட்டும் எதிர்பார்க்கலை இவன் எப்படி பார்ப்பான் நாய் சும்மா தான் படுத்துருக்கு போய் பார்ப்போம் பெரிய நாய் அது கட்டிச்சிச்சுன்னா தொடக்கறி எடுத்துரும் ஒரு ஸ்டெப் அப்படி எடுத்து வைப்பான் நாய் ஒன்றுமே செய்யாது பேசாமல் படுத்துருக்கோம் ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வைப்பான் அப்பையும் நாய் பெசாம தான் படுத்திருக்கோம் இவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும் இந்த நாய் ஒன்றும் செய்யாது இது வந்து மேலிடத்தை கேட்டு செயல்படுற ஆள் மாதிரி இந்த நாய் நம்மளை ஒன்றும் செய்யாது நீங்கள் யாரையோ சிரிக்கிறீங்க நான் செக்கா கதையை பேசி கொண்டிருக்கிறேன் நான் பேசி கொண்டிருப்பது ஆண்டன் செக்கா நான் இப்போது நிற்பது ரஷ்யாவில் நீங்கள் என்னை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து விட்டீர்கள் பக்கத்தில் போவான் நாய் அப்பையும் பேசாமல் இருக்கோம் பீரோவை துறப்பான் நகை எடுப்பான் பணத்தை எடுப்பான் அப்போ நாய் பேசாமல் இருக்கும் அவனுக்கு நாய் மேலே ஒரு பரிதாபம் வந்துடும் இது என்ன நாய் இது வர்றப்போ குறைக்கல பீரோவை துறக்கிறப்ப குறைக்கல பணத்தை எடுக்கிறப்ப குறைக்கல நகை எடுக்கிறப்ப குறைக்கல நாய்க்குரிய குணமே இல்லையே இது குறைக்கவில்லை கடிக்கவில்லை பேசாமல் இருக்குது அவன் சாப்பிட்றதுக்காக அவன் ச பிஸ்கெட்டை சரி பாவம் அந்த நாயின்ட்டு ரெண்டு பிஸ்கட்டை போடுவான் நாய் கவ்வீரும் அவனுக்கு கோவம் வந்துடும் லூஸாக நாயினி உனக்கு கொஞ்சமாக இல்லையா ஏன் இப்படி செய்கிற இப்படியா பண்ணுறது இந்நேர வரைக்கும் நான் பாட்டுக்கு வந்து பணத்தை எடுக்கிறப்ப நகை எடுக்கிறப்பெல்லாம் எல்லாம் பெசாமல் இருந்த பிஸ்கட் போடுறப்ப கடிக்கிறியே உனக்கு கொஞ்சமாக மனச்சாச்சு இருக்கா ஏன் இப்படி இருக்க நாய் பாச தெரியும் அவனுக்கு நாய் திரும்பி அவன்ட்ட சொல்லுச்சு இல்லை நீ இந்த வீட்டுக்காரனா இல்லையா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இடத்தை சரியாக கண்டுபிடித்திருக்கிறாய் நகை எங்கே இருக்கு பணம் எங்கே இருக்குன்னு தெரியுது பயமில்லாமல் உள்ள வர்ற அதனால் இந்த வீட்டை சேர்ந்தவனோ அவனை கடிச்சிடக்கூடாதுங்கிற நினப்போடு இருந்தேன் ஆனால் எப்போது எனக்கு பணத்தையும் நகையையும் எடுத்துவிட்டு பிஸ்கட்டை போட்டியோ அப்பவே நீ திருடன்னு தெரிஞ்சு போச்சு பெரிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு சின்ன விஷயங்களான பிஸ்கட்டுகளை நோக்கி நம்மை நோக்கி போடுகிறவர்களெல்லாம் திருடர்கள் என்பதை எங்கோ இருந்த செகா இன்றைக்கும் நம் காதுகளில் வந்து சொல்லி கொண்டிருக்கிறான் நீங்கள் இலக்கியம் எதை செய்யும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு மாணவர்களுக்கும் ஒரு கதையை வாசித்தால் அந்த கதை என்ன சொல்கிறது என்று கேட்காதீர்கள் அந்த கதை என்ன செய்கிறது என்று உங்களுக்குள் கேளுங்கள் நம்ம அப்படி பழகிட்டோம் கோனார் நோட்ஸ் எழுதியேவோம் இந்த கதை என்ன சொல்லுது இந்த நாவல் என்ன சொல்லுது இவ்வளவு பெரிய நாவலை பத்து பக்கத்துல சுருக்கணும் இந்த நாவல் என்ன சொல்லுகிறது இந்த கவிதை என்ன சொல்லுகிறது இந்த கதை என்ன சொல்லுகிறது இந்த நாடகம் என்ன சொல்லுகிறது எல்லாத்தையும் சின்ன சின்ன குறிப்பாக்கி டப்பாவில் போட்டணும் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு கதை என்ன செய்கிறது என்கிற கேள்விகளுக்கு உண்டு ஒரு எழுத்தாளர்களுக்கு விருது ரொம்ப முக்கியம்தான் அன்பளிப்பு சிறுகதையில் அழகிரிசாமியினுடைய சிறுகதையில் அவன் சித்ராவுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் தான் டைரியெலாம் வாங்கி கொடுப்பான் அவங்களுக்கு தான் புஸ்தகம் தருவான் ஏன்னா அவர்கள்தான் முதலில் வந்த பிள்ளைகள் அவன் தப்பானவையில் பழக்கத்தில் சிக்கிக் கொண்டான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வன்முறை என்ன தெரியுமா பழக்கத்தில் சிக்கிக்கொள்வது அவன் பழக்கத்தில் சிக்கி கொண்டான் அவன் தப்பானவன் அல்ல அவனுக்கு என்ன பழக்கம் இந்த குழந்தைகளுக்கு மட்டும் புத்தகத்தை தருவது அந்த பிள்ளையை படிச்சுட்டு மற்றவங்ககிட்ட கொடுத்துருவாங்க எப்படியும் இந்த சாரங்கன் படிக்கத்தானே போகிறான் சாரங்கன் படிக்காமல் இருக்க போவதில்லையே ஆனால் நான் முதலில் பார்த்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் அதனால் இந்த பிள்ளைகளுக்கு புத்தகம் புத்தாண்டு டைரி அதே பிள்ளைகளுக்கு ஆனால் சாரங்கனால் அதை ஜீரணிக்க முடியலையே அவனுக்கு அது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது ஏன் எனக்கு ஏன் அவர் டைரி தரலை அவங்களுக்கு மட்டும் என் தர்றாரு சின்ன பையனால் அந்த கேள்வியை கடக்க முடியவில்லை அவனே காசு கொடுத்து ஒரு சின்ன டைரியை வாங்கி அதை அவன் கையில் கொடுத்து என் பிரியமுள்ள சாரங்கனுக்கு என்று எழுதி தரக்கூடாதா ஒரு படைப்பாளனும் தொடக்க காலத்தில் சாரங்கனாகத்தான் இருக்கிறான் ஒவ்வொரு படைப்பாளனும் ஏதாவது ஒரு அமைப்பு என்னை கொஞ்சக்கூடாதா ஏதாவது ஒரு அமைப்பு என்னை கண்டுகொள்ளக்கூடாதா ஏதாவது ஒரு அமைப்பு என்னை பார்க்க கூடாதா என்று ஏங்குகிற சாரங்கன்களை அடையாளம் காணுவது ஒரு அமைப்பினுடைய வேலை ஆனால் அவன் சாரங்கனாக மடிந்து விடாமல் அழகிரிசாமியாக மலர்வதுதான் ஒரு படைப்பாளனுடைய வேலை ஒரு அமைப்பு இந்த வேலையை செய்ய வேண்டும் ஒரு படைப்பாளன் விருதுகளை கடந்து அதை நோக்கி நடக்க வேண்டும் அந்த திசையில் வாசக சாலையும் விருது பெற்ற படைப்பாளிகளும் இனிமேல் விருது பெறப்போகிற படைப்பாளிகளும் செல்ல வேண்டும் என்று வேண்டி எல்லாம் முடிந்த பிறகும் திருமணம் முடிந்த பிறகு மணமக்கள் எல்லாம் போனதைப் போல் கல்யாணம் முடிந்த பிறகு வாழ்த்துறை வழங்குவதைப் போல எல்லாம் முடிந்து கூட்டம் போன பிறகு சிறப்புரை வழங்குகின்றேனே இருப்பவர்கள் சென்று விடுவார்களோ என்று யோசித்து கொண்டிருந்த என்னை ஒரு சகிருதயர்களாக மாறி இந்த உரையை ஆழமாக ரசித்து கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாசகசாலைக்கு அன்பு நன்றி வணக்கம்